வெல்கம் டு மனதோடு மனோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட்டு ஒரு அற்புதமான பாடகர். முறைப்படி கர்நாடக இசையிலையும் கசல்ஸ்லையும் தேர்ச்சி பெற்றவர். லெட்ஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஓன்லி ஹரிச்சரண். வாங்க ஹரிச்சரண், வெல்கம் டு மனதோடு மனோ. தேங்க்யூ சார். ஹரிச்சரண், ஹரிச்சரன் பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப, அதாவது நான் எப்படி ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த காலத்திலேருந்து முயற்சி பண்ணி பாடிட்டு வந்திருக்கேனோ அது போன்றவை கண்டிப்பாக அதே மாதிரி தானே? நிச்சயமாக. சின்ன வயசுலேருந்து அவ்வளோவா ஃபிலிம்ஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணிக்கல. ஏன்னா ஃபேமிலி வந்து ஆக்சுவலாக அப்பா வந்து பாடுவார், வெரி குட் ஏஆர் ஆர்டிஸ்டாக கிளாசிக்கலில் பாடிட்டு இருந்தார். ஸோ வீட்டில் அந்த ஃபுல்லாக கர்நாடிக் அட்மாஸ்ஃபியரில் இருந்த வீடு. ஸோ அதனால் ஃபிலிம்ஸ் அவ்வளோவா கேட்க ஆரம்பிக்கல அப்போது. ஓ, டோட்டல் கிளாசிக்கல், ஃபுல் கிளாசிக்கலில் தான் இருந்தேன். நிறைய குருக்கள் கிட்ட மாறி மாறி ஒரு இப்போ ஒரு 16 இயர்ஸாக கர்நாடிக் கற்றுட்டு வரேன். வெரி குட். பட் ஒரு 10 இயர்ஸாக தான் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆமாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதாவது சின்ன வயசில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண பாடல்களுடைய லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டு எந்தெந்த மொழிகளில் எந்தெந்த பாடகருடைய பாடல்கள் அதிகமாக உங்கள் மனசில் இடம்பெற்றிருக்கு? சின்ன வயசில் நிறைய காம்படிஷன்ஸ் அந்த அது மாதிரிலாம் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சான்சஸ் வரும்போது அந்த மாதிரி நிறைய பாடல்கள் கற்றுக்க சான்ஸ் வந்தது. ஆக்சுவலாக எங்கள் அப்பா தான் ஒரு ஒரு பாட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பார். வாவ். அண்ட் இஸ் எ வெரி டேஸ்ட்ஃபுல் பர்சன். ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஆர் மாலிங்கம் அவரோட நிறைய பாட்டு எனக்கு அப்போ பாடமானது, பிகாஸ் ஆஃப் மை டேட். ஸோ அது ஏதாவது ஆரம்பிங்க, நிச்சயம் பாடினா தான் எங்களுக்கு ஹாப்பி. சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சு காற்று நிலே, நெல்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே, நின்றது போல் நின்றாள், நெடும் தூரம் பறந்தாள், நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம், மனம் பெறுமோ வாழ்வே, ஆ செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். அதாவது இந்த மாதிரி பாட்டில் தான் என்னோட ஆரம்பிச்சுது இசை பயணம் ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி பாட்டெலாம் நான் இந்த சங்கதி, இந்த பொடி பொடி சங்கதி எல்லாம் வந்து அதுக்காகவே நான் ஒரு வாக்மேன் வாங்கினேன். அது வந்து இந்த டேப்பை வந்து இப்படி ஸ்லோ பண்ணுவோம் ஸ்பீடை. ஆ, ஸோ அந்த ஸ்லோ ஸ்பீடை வந்து அந்த சங்கதி கேட்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஏன்னா அவர் சங்கதியெல்லாம் புரியாது கண்டிப்பாக அது நேரம். ஸோ அந்த அந்த நேரத்தில் வேறு இன்னும் எந்தெந்த பாடகர்களுடைய பாடல்கள்? நிச்சயமாக டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், அவரோட பாட்டு அதுக்கு அதை பாஸ் பண்ணாமல் யாருமே வர முடியாது கண்டிப்பாக. ஸோ அவரோட நிறைய பாடல்கள் நான் கற்றுட்டேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப ரேர் சாங்ஸ் மாசிலா நிலவே நம் அப்படிங்கிற ஒரு பாடல், அப்புறம் சித்திரம் பேசுதடி, இந்த மாதிரி சில பாடல்கள்லாம். சித்திரம் பேசுதடி வேணா கண்டிப்பாக. சித்திரம் பேசுதடி, என் சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. முத்து சரங்களை போ சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, முத்து
துச்சரங்களை போல் மோகன புல்லகை மின்னதடி சித்திரம் பேசுதடி தாவும் கொடி மேலே மேலே ஒளிர் தங்க கூடம் போலே தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே பாவை உன் பேரழிலே எழுதன் ஆவலை தூண்டுதடி பாவை உன் தூண்டுதடி சித்திரம் பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. இதெல்லாம் ஒரு டிக்ஷனரியில் எழுதப்பட்ட பாடல்கள். அதாவது இதெல்லாம் பாடினா மேடையில் நமக்கு கண்டிப்பாக இவன் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு மார்க்கு குத்துவாங்க. இது வந்து ஒரு வாட்டி பென்னிராடை மூர்த்தி சார் ஒரு மேடையில் பாடினார். சித்திரம் ஃபஸ்ட் லைன் பாடுங்க. சித்திரம் பேசுதடி பிக்சர் ஸ்பீக்குதடி. நெக்ஸ்ட் லைன் பாடு. எந்த சிந்தை மயங்குதடி மை மைமில்டாகுதடி. அந்த அளவுக்கு அதாவது எப்படி நீங்கள் சொன்னாலும் இந்த பாட்டு அழகு அழகு தான். அந்த வரிசையில் வேறு இன்ஸ்பைரிங் சாங்ஸில் அப்புறம் மாசில நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே மாநிலம் கொண்டாடுதே. ரொம்ப ஃபன் சாங் அது, ஒரு டூவெட். ஆமாம், இந்த மாதிரி பாட்டெலாம் நிறைய கேட்டு கேட்டு ஸ்கூலில் பாடும்பொழுதும் பயங்கரமாக அப்ளாஸ் கிடைக்கும். ஆமாம், அதாவது இந்த பாடல்கள் எல்லாம் ஒன்று பெருக்காக அடிக்க தெரிஞ்சவங்க தொடணும், ரேஞ்ச் இருக்கணும், அது புரிஞ்சுக்கிட்டு பாடணும். இந்த மூணு பாயிண்டில் ஜெயிச்சாங்கன்னா தான் எந்த வயசாக இருக்கட்டும் கண்டிப்பாக அவங்க முன்னாடி யாருமே ஏ அவங்க கூட வேணாப்பா அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. ஹிந்தி, அந்த வரிசையில் ஹிந்தி பாடல்கள் அதே மாதிரி ஒரு இந்த சாங்ஸ்லாம் வந்து எனக்கு சொல்லித்தரும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேருமே, எங்கள் அப்பா வந்து அதே மாதிரி நிறைய ஹிந்தி பாடல்களும், அவர் ஒரு பழைய டைரி ஒன்று இருக்கும், எல்லா ரஃபி சாங்ஸ், கிஷோர் அவரோட சாங்ஸு, முகேஷ் அவரோட சாங்ஸ்லாம் அவரோட அப்பா 70s 60s எழுதின கையத்தில் அப்படியே இருக்கும். அண்ட் அவருக்கு உருது அப்போ தெரியாது, ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு அந்த உருது ஸ்பெல்லிங் எழுதுவார் இன்கேஸ் நம்ம யாராவது பாட்டு பாடுறதா இருந்தால் கரெக்டாக பாடணுங்கிறதுக்காக. ஓ, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன். ஸோ அந்த வரிசையில் எனக்கு முதல் முதல்ல நான் கற்றுட்ட ஹிந்தி சாங் வந்து மேரே மெஹபூப் அப்படிங்கிற ரஃபி சார் பாடின ஒரு சாங். ஆஹா, வட்டே சாங். மேரே மெஹபூப் துஜே மேரி மொஹப்பத் கி கசம் மேரே மெஹபூப் துஜே மேரி மொஹப்பத் கி கசம் ஃபிர் முஜே நர்கிஸி ஆன்கோன் கா சஹாரா தே தே மேரா கோயா ஹுவா ரங்கீன் நஜாரா தே தே மேரே மெஹபூப் துஜே பூல் சக்தி நஹி ஆன்கே வோ சுஹானா மன்ஸர் ஜப் தேரா ஹுஸ்ன் மேரே ஈஷ்க் ஸே தக்ராயா தா ஔர் ஃபிர் ராஹ் மே பிக்ரே தே ஹஸாரோன் நக்மே மே வோ நக்மே தேரி ஆவாஸ் கோ தே
आया था, साजे दिल को उन्हीं गीतों का सहारा दे दे। मेरा खोया हुआ रंगीन नजारा दे दे, मेरे महबूब तुझे। ये मतलब लम्हा அவரோட அந்த சாங்ஸ் இந்த சில கவாலி ஸ்டைல சில சாங்ஸ் இருக்கு. பர்தா ஹே பர்தா, பர்தா ஹே பர்தா, பர்தே கே பீச்சே பர்தா நஷி ஹே, பர்தா நஷி கோ பே பர்தா நா கர்த தோ பர்தா, பர்தா நஷி கோ பே பர்தா நா கர்த தோ, அக்பர் மேரா நாம் நஹி ஹே, पर्दा है पर्दा आहा, पर्दा है पर्दा आहा, पर्दे के पीछे ये पर्दा नशी। फैंटास्टिक, दे एवरग्रीन सॉन्ग्स है दिल्ला। आधे पोले किशोर जी कलेक्शन ला। Definitely. देखा ना हर सोचा ना हर लग दी निशाने पे जान, कदमों में तेरे निकले मेरा है बस यही अरमान। அதாவது கிஷோர் ஜி இவரோடது, அப்புறம் தேரே மேரே மில்லன். ஆஹா, அது அது ஒரு ரெண்டு லைன் பாடிக்கணும் கண்டிப்பா. தேரே மேரே மில்லன் கியேரனா, ஓ தேரே மேரே மில்லன் கியேரனா, चंचल है तेरे नैना, देखो ना तेरे मेरे मिलन की ये रहना। अदाव इदल्ला नमक बोरु फाउंडेशन आ आदु एड़ित्ति कुड़ुत्त अंद तंदयार के रुम्मन अंटे सोलनो हरिचरण, अदे वरसेले येसुदास अवर्गुलोडे पाट्ट। அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் தான் ஐ காட் மோர் மெச்சியூர். கொஞ்சம் கொஞ்சம் ராஜச சாங்ஸ் அந்த பீரியடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த மெச்சூரிட்டியும் வந்தது. ஏன்னா அந்த மியூசிக்கல் எக்ஸலன்ஸ்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இல்லையா, உங்களை நீங்கள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க சார். அந்த அந்த ஏஜில் பிறந்த நான் ரொம்ப ஆசைப்படுவேன் 80s 70s பிறந்திருக்கலாமோன்னு. சத்தியமாக சத்தியமாக எனக்கு ரொம்ப ஆசை. அவரோட பாடல்கள்லாம் கேட்டு தான் எனக்கு யூனோ எக்ஸ்ப்ரெஷன் கண்டிப்பாக இந்த கார்ட்ஸ் இந்த பேஸ் லைன் அந்த ரிதம் அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வேர்ல்ட் ஸ்டைல்ஸ் நிறைய கொண்டு வந்தார். அதாவது நீங்கள் அவருடைய ட்யூன்லேயே 85% நீங்கள் பாடாத எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் கலந்துருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ட்யூன்லேயே. நீங்கள் அது ஒழுங்காக அவர் சொன்ன ஸ்டைலில் பாடினாலே 100% அந்த பாட்டுக்கு நியாயம் செஞ்ச மாதிரி அந்தளவுக்கு திங்க் பண்ணி கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு மாமேதை. ஸோ அந்த வரிசையில் ராஜா சாரோட சாங்ஸ் வரிசையில் வந்து நிறைய பாடல்களில் யேசுதாஸ் சார் அவரோட தூங்காத விழிகள் ரெண்டு. ஆஹா, மாமரை மேலே மாமரை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ, மாமரை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ, ராத்திரி பகலாக ஒரு போதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாளாட்டவோ, நாளும் நாளும் ராகம் தாளம் செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும்
ஆனந்தம் எனக்கேது அன்பேலியில்லாது உங்கான விழிகள் ரெண்டு உன் துணி தேடும் நெஞ்சம் ஒன்று. அற்புதமான பாட்டு. அதாவது தாசவர்கள் எவ்வளவு அற்புதமாக பாடினார். அதாவது ஒரு சிங்கருக்கு அந்த கம்போசிஷன்ஸ் கிடைக்கிறது கூட பெரிய வரம். அந்த போன்ற பாடல்கள் கிடைத்தால், லட்டு போல பாடல்கள் கிடைத்தால் எவ்வளவு நம்ம சந்தோஷமாக பாடுவோம். சில பாடல்களெல்லாம் நம்ம அதாவது கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் நம்ம பாடி ஆகணுன்றதுக்காக பாடுவோம். அதெல்லாம் இங்கேருந்து வரும். ஓப்பனாக சொல்லப்போனால் அடி வயிற்றுலேருந்து நம்ம பாடுறோன்னா அந்த பாட்டு, அந்த டியூன் எவ்வளோ உசுறு கொடுத்து அந்த கம்போசர் பண்ணியிருக்காங்க, கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு கேட்கும் பொழுதே நமக்கு அறியாமல் வா சூப்பர் சாங் கிடைச்சது நமக்கு அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடினா நல்லா இருக்குமே நாமளே கேட்போம். ஒன் மோர் பாடுவோம் சார், இன்னொரு அந்த லைன் கொஞ்சம் அப்படியே நம்ம கேட்போம். கரெக்டாக இல்லையா? அதுக்கு இப்போ ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச். இப்போ நம்ம ரீசெண்டாக இருக்கிற டைம்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கமர்ஷியல் சாங்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. பட் இருந்தாலும் பாடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம பாடலை அப்படின்னு சொன்னால் அடுத்த சிங்கருக்கு போயிடும் அது. பட் அந்த காலத்துலேயும் வந்து இப்போ குத்து சாங்னா ஆத்தாத்தோரமாக வாரியா அடியே மனதில், அதெல்லாம் எவ்வளோ மெலடி கண்டென்ட்டும் இருக்குது அந்த பாட்டில். மெலடி கண்டென்ட்டு ப்ளஸ் லிரிக்கல் வேல்யூஸ், லிரிக்கல் வேல்யூ, சிச்சுவேஷன் ஓரியன்ட் சாங்ஸ். அந்த சிச்சுவேஷனில் அந்த சாங்கு வரப்போகுது அப்படின்ற ஃபீலு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி உங்களுக்கு வந்துடும் இந்த தியேட்டரில் உட்காந்தாலே. ஸோ அது அது ஒரு நல்ல ஆரோக்கியகரமான அதாவது ஒரு ஹெல்த்தியான ஆத்தோரமா சரணம் பார்த்தீங்கன்னா, நான் போகிறேன் முன்னால நீ வாடி பின்னால நாய்கரு தோட்டத்துக்கு பேசாதே கண்ணாலே என்னாடி அம்மாளே வாடுற வாட்டத்துக்கு சிரிச்ச சிரிப்புல சில்லறையும் செதறுது செவந்த முகம் கண்டு என் மனசு பதறுது பவழ வாயில தேறி இரழகாவாத்ததுமே மனசு பட்டு துடிக்குது. ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியா ஓடு நான் பார்த்தா பார்க்காமலே போறியா அடியக்கம் பக்கம் யாரும் இல்ல அதாவது இசைஞானி அவர்கள்கிட்ட எஸ்பிவி அண்ணன் பாடிய பாட்டு, மெல்லிசை மாமன்னர்கிட்ட அதாவது நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அது ஏதோ நீங்கள் ஒரு சாங் ரொம்ப நல்லா, ரெண்டு மூணு நிறைய நல்ல சாங்ஸ் இருக்கு. ஒரு வாட்டி நீங்கள் சொன்னதான் ஞாபகம் எனக்கு அது கொஞ்சம் அது அந்த சாங்ஸ். அவருக்கு எம்எஸ்வி சாருக்கு எஸ்பி சார் பாடின பாடல்களில் வந்து உனக்கு என்ன மேலே நின்றாய் வாங்கலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். ட்ரெமெண்டஸ் சாங். உனக்கு என்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. தாய்மடியில் பிறந்தோம் தமிழ் மடியில் வளர்ந்தோம் நடிகரன மலர்ந்தோம் நாடகத்தில் கலந்தோம் தகுதினதோ பாடாத மேடை இல்லை போடாத வேஷம் இல்லை பாடாத மேடை இல்லை போடாத வேஷம் இல்லை சிந்தாத கண்ணீர் இல்லை சிரிப்புக்கும் பஞ்சம் இல்லை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை கால் கொண்டு ஆடும் பிள்ளை நூல் கொண்டு ஆடும் பொம்மை உன் கையில் அந்த நூலா
நீ சொல்லு நந்தலாலா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாலா. என்ன ஒரு அற்புதமான மீனிங் உள்ள பாட்டு. இந்த மாதிரி அற்புதமான சாங்ஸ் அந்த டைமில் அண்ணன் இசை ஞானி அவர்களும் எம்எஸ்வி அவர்களும் இணைந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெண்டு ரெண்டு படம், மெல்ல திறந்தது கதவு ஒன்று, இன்னொரு படம் செந்தமிழ் பாட்டு, அதில் கூட மாவெண்ணிலா. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு மறைத்தாலே பாவம் ஒரு முறையேனோ திருமுகம் காணும் வரம் தர வேண்டும் எனக்கு அது போதும் உரை சேர உரை சேர எதிர்பார்த்து முன்னம் ஏழு ஜன்மம் ஏங்கினேன் உன்னை தானே வானம் தேடுதே வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே மேலாடை ஓடியே ஒரு கோலமாய் போவதே மேலாடை ஓடியே ஒரு கோலமாய் போவதே வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுதே பாடக்கூடிய திறமை உள்ள பாடல்களுக்கு ஒரு சவாலாக நிற்கின்ற பாடல்கள், பல பாடல்கள் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், பாடுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது போன்ற பாடல்கள் நம்ம தேர்ந்தெடுத்து சின்ன வயசுலேருந்து உங்களை அந்த செலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் கொடுத்தாரு உங்கள் ஃபாதர், ஹேட்ஸ் ஆஃப், அவருக்கு தான் நன்றி சேரம். ரெண்டு என்னோடய பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ஆமாம் அந்த கிரெடிட் போகும். அதுக்கப்புறம் அந்த வரிசையில் எனக்கு இன்னொரு சிங்கர் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது, நிறைய பாடல் இருக்கு போதும், அதுக்கப்புறம் உங்கள் பற்றி நிறைய கேட்கணுமே. இல்லை ஆனாலும் இந்த மாதிரி சிங்கரை நான் நிச்சயமாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். அப்படியா? ஒரு க்ளூ கொடுக்குறேன், வேணால் கண்டுபிடிங்க. கொடுங்க. அவரோட பேர் முதல் எழுத்தில் மாலை ஆரம்பிச்சு நோவில் முடிஞ்சு மனோரமாவா? கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட. அது வேறு யாரும் இல்லை சார், நீங்கள் தான் சார். உங்களோட நிறைய பாடல்களில் தூளியிலே ஆட வந்த ஆட வந்து அப்புறம் செண்பகமே இப்போ நிறைய சாங்ஸ் உங்களோட பாட்டை கேட்டு நாங்கள்லாம் செண்பகமேலாம் வந்து உங்களோட பாட்டுக்காக அந்த மியூசிக்கல் பிஜிஎம்ஸ்க்காக கண்டிப்பாக நிறைய வாட்டி பாடி அந்த பாட்டு. ஆஷாஜி பாடி, சுரந்தா பாடி, நான் பாடி, ஒரு 3-4 டைம்ஸ் அந்த படத்தில் வரும் எங்கள் ஊர் பாட்டுக்காரன். பட் ஆனால் அந்த அந்த சின்ன தம்பி பாட்டு நீங்கள் நிச்சயமாக அந்த சரணம் மட்டும் ப்ளீஸ் எனக்காக கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணும். அதாவது நீங்கள் பாடி நான் கேட்கணும் அது, ஏன்னா நான் பாடி நீங்கள் கேட்டிருக்கீங்க, உங்கள் குரலோட சேர்ந்து பாடணும் கண்டிப்பாக நிச்சயமாக. பாட்டெடுத்து நான் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்ட மரம் பூமலரும் பாறையிலும் நீர் சுரக்கும் பாட்டெடுத்து நான் படிச்சா காட்டருவி கண்ணுறங்கும் பட்ட மரம் பூமலரும் பாறையிலும் நீர் சுரக்கும் ராகம் என்ன தாளம் என்ன அறிஞ்சா நான் படிச்ச ஏழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்சா நான் படிச்ச நான் படிச்ச ராகம் எல்லாம் யார் கொடுத்தா சாமிதா ஏழெடுத்து படிச்சதில்ல சாட்சி இந்த பூமிதா தொட்டில் மேலே முத்துவார வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட தூளியிலே ஆட வந்த வானத்து ஹரிச்சரணே ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே தொட்டில் மேலே முத்து மால வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட வண்ண பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட. ஃபண்டாஸ்டிக்.
ஹரிச்சரண், அதாவது இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள், அற்புதமான ஒரு லிஸ்ட்டு வந்தது. அது கேட்டாலே அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் தேங்க்யூ, பியூட்டிஃபுல் சாங்ஸ், அதெல்லாம் ஒரு செக்மெண்ட்டே சூப்பர். அதாவது உங்களுடைய திரைப்பட பிரவேசம் எப்படி நடந்தது, யார் அதுக்கு காரணமாக இருந்தாங்க? ஆக்சுவலாக நிறைய பேர் காரணமாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்டேருந்து அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது. அதுக்கப்புறமா நான் நிறைய ப்ரோக்ராம் மேடை கச்சேரிகளில் பாட ஆரம்பித்தேன். வெரி குட். ப்ரோக்ராம்ஸில் காம்படிஷன்ஸ்லாம் வின் பண்ணி அபஸ்வரம் ராம்ஜி அவரோட ஒரு இசை மழை அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரூப் ஒன்று ஆரம்பித்தார், ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று. ஓகே. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாமே குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு, ஆமாம், ஆர்கெஸ்ட்ரா மட்டும் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, பட் ஆனால் பாடகர்கள் பேக்கப் சிங்கர்ஸ் எல்லாமே குழந்தைகள் தான். ஸோ அதில் நான் வந்து அப்ளிகேஷன் போட்டு போய் ஆடிஷன் நடந்து அதில் நான் செலக்ட், அதில் நான் செந்தமிழ் தேமிகள் தான் பாடினேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஸோ அவரோட நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 கான்சர்ட்ஸ் பண்ணியிருப்பேன் ஆல் ஓவர் இந்தியா. தட் இஸ் ஒன் பெரிய எக்ஸ்போஜர் எனக்கு. அதாவது மேடை கச்சேரி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களோட ஜாம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அனுபவம், ஆப்பர்ச்சுனிட்டி, நாலேஜ். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணி, சுபஸ்ரீ தனிக்காச்சலம் அப்படிங்கிற ஒரு வண்டர்ஃபுல் டிவி ப்ரொடியூசரை நான் மீட் பண்ணி அவங்களோட கைடன்ஸில் நிறைய ஷோஸ் பண்ணேன். ஃபேன்டாஸ்டிக். ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு திரைப்பட பாடல். அதாவது ஒரு சும்மா ஒரு நாள் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏ வி ராமணன் அவர்கள், ஆமாம், அவரும் சுபஸ்ரீ மேடமும் சேர்ந்து இந்த இடத்துக்கு போ, சங்கர் சாரோட ஆஃபீஸு, டைரக்டர் சங்கரோட ஆஃபீஸ், அங்கே போய் ஆடிஷன் எடுக்கிறாங்க, நிறைய சிங்கர்ஸ் ஆடிஷன் எடுக்கிறாங்க, அங்கே போய் ட்ரை பண்ணேன், ட்ரையர் லக் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன படம் யார் பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. இப்போ பாடி நான் போய் என்னோடய ரெண்டு கர்நாடிக், அப்போ நான் கர்நாடிக் பாடினதால எனக்கு அதுதான் தெரிஞ்சுது. ஸோ நான் ரெண்டு சாங்ஸ் பாடினேன். ஜோஷ்வா ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர், ரொம்ப நல்லா இருக்குது, வி ஷுட் ட்ரை அவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி, தொட்டு தொட்டி என்னை அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த படம் பேர் காதல். ஓகே. பாலாஜி சக்திவேல் அவர்களோட டைரக்ஷனில், சங்கர் சார் ப்ரொடக்ஷன். தொட்டு தொட்டு என்னை ஃபஸ்ட்டு டியூன் பாடி, அதுக்கப்புறமா சங்கர் சாருக்கு பிடிச்சி அதை லிரிக் கூட சேர்ந்து பாடி, அதுக்கப்புறம் அதே பாட்டில் அதே படத்தில் இன்னொரு பாடல் ஒன்று கொடுத்தாங்க, உனக்கு என இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பாடல். அதுக்கப்புறமா அந்த படத்தோட தீமும் நான் தான் பாடினேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேயே மூணு பாடல்கள் நான் பாடினேன். வாய்ப்பு கிடைத்தது, வாய்ப்பு கிடைத்தது. அவர் போட்டு அவருடைய ஃபயர் என்ன வேணுமோ அது அது குவாலிட்டி வாங்கிட்டார் அந்த 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 படத்தில். அந்த நிச்சயமா உனக்கென கொடுப்பேன், உன்னை நான் பிரிந்தான் உனக்கு முள் இறப்பேன் கண்மணி. வழித்துணை நான் இருக்க, வழித்துணை நான் இருக்க, உனக்கென தாண்டி வந்தாய் தோழிய இரண்டுமாய் என்றுமே நான் இருப்பேன், தோழிலே
நீயுமே சாயும் போது எதிர்வரும் துயரங்கள் அனைத்தையும் நான் எதிர்ப்பேன். வெந்நீரில் நீ குளிக்க விறகாக தீ குளிப்பேன், உதிரத்தில் உன்னை கலப்பேனே. விழிமூடும் போதும் உன்னை பிரியாமல் நான் இருப்பேன், கனவுக்குள் காவல் இருப்பேன். நான் என்றால் நானே இல்லை, நீதானே நானே, நீ அழுதால் நான் துடிப்பேன். அதாவது உங்களை அறியாமலே, அதாவது நீங்கள் நீங்கள் பாடின அந்த வாய்ஸ் கல்ச்சராக இருக்கட்டும், ஒரிஜினல் த்ரோ நீங்கள் த்ரோ பண்ணி தான் பாட்டிருக்கீங்க டோட்டல். அதில் என்ன ஜீவன் வந்திருக்கு தெரியுமா? அற்புதமாக இருந்தது இந்த சிவரஞ்சனி ராகத்தில். என்ன பாட்டு கம்போஸ் பண்ணாலும் சிவரஞ்சனி ராகத்தில், அது தெலுங்காக இருக்கட்டும் கன்னடாவாக இருக்கட்டும், சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. யேசுதாஸ் சார்து ஒரு சாங்கு, ஆகாச தேசானா ஆஷாட மாசானா மெரிசேட்டி ஓ மேகமா, மெரிசேட்டி ஓ மேகமா, விரகமோ தாகமோ விடலேனி மோகமோ வினிப்பின்சு நா செலுக்கி மேக சந்தேசம், மேக சந்தேசம் மனசுன்னு ரக்க கட்டி பறக்கு சரிதானா, அடி அம்மாடி ஒரு அளவு அடிக்குது சுழாதுதானா, கோடி ஆனந்தம் இது மேகாதையாரோ காரணம், அடியாத்தாடி மனசுன்னு ரக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மாடி. அந்த காலத்திலேயே நீங்கள் எது இந்த ராகத்து பேஸ் பண்ணி வந்த அத்தனை பாடல்கள் பாடிட்டே இருந்தால் பாடிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ சாங்ஸ் இருக்குது. அந்த ராகத்துலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட்டு கிடைச்சது பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, அந்த பாடல் வந்து அந்த வருடத்துக்கு தேசிய விருதுக்கு வந்து தேர்வாச்சு. ஃபண்டாஸ்டிக். அந்த என்னோடய ஃபர்ஸ்ட் சாங் நாமினியாக இருந்தது, பட் வாட் எவர் இட். ஸோ அங்கே போய் அங்கே ஒலித்ததே பெரிய சமாச்சாரம். அதே படத்தில் ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் பாடின பாட்டுன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒரு நாள் வரை. நிச்சயமாக இது வந்து இந்த பாட்டுக்கு டோட்டலாக வேறுபட்ட ஸ்டைலில் இருக்கும். ஸோ சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே நான் வந்து ரெண்டு மூணு ஸ்டைல்ஸ் கொடுக்க முடிஞ்சுது. ஃபேன்டாஸ்டிக். ஸோ அது நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு, வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. எஸ். தொட்டு தொட்டு என்னை வெற்றுக்களி மண்ணை சிற்பமாக யார் செய்ததோ, தொட்டு தொட்டு உன்னை பட்டாம்பூச்சி பெண்ணை திட்டமிட்டு யார் நின்றதோ, விழுந்து வழியினை மறக்கிறேன் உனக்குள்ளைந்து கணக்கிறேன். தொட்டு தொட்டு என்னை வெற்று கடி மண்ணை சிற்பமாக யார் செய்ததோ, ஹரிச்சரண். அதை தொடர்ந்து அடுத்த என்ட்ரி இம்மிடியட்டாக கிடைச்சதா உங்களுக்கு கொஞ்சம் கேப்பு விழுந்ததா? ஆக்சுவலாக இந்த பாட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து ரொம்ப வயசான பர்சன் அந்த மாதிரி, ஆனால் அதனால நம்பவே இல்லை. இந்த மாதிரி நான் தான் பாடிருக்கேன், நான் போய் ஸ்டுடியோவில் போய் மீட் பண்ணால் அப்படியே நீங்கள் தான் பாட்டுக்கீங்களா பாடி காமிங்க அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம். ஏன்னா நான் இந்த பாட்டு பாடும்போது 17 வயசு எனக்கு. சரிங்க. 2005 அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் குரல் அந்த மாதிரி இந்த ஹை பிச் கொஞ்சம், அதுக்கப்புறமா கொஞ்சம் மேன்லி ஆனதுக்கப்புறம் ஹேவ் டு லாட் ஹேவ் டு
நிறைய பேர்கிட்ட பாடி காமிச்சு நான் காமிக்க வேண்டியிருந்தது. நான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யுவன். யுவன் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பிளாக் என்னோடய லைஃப்பில். ஸோ அது ஸ்டார்டட் வித் பட்டியல் அப்படிங்கிற ஒரு படம். அதில் வந்து போக போக பூமி விடுகிறது ஒரு நாலு வரி எங்களுக்காக. போக போக பூமி விடுகிறதே, ஓ போக போக வானம் தெரிகிறதே, இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடி அதுக்கப்புறமா எனக்கு ஒரு அரபு நாடு, அரபு நாடுங்கிற ஒரு சாங் தான் வந்து யுவனுக்கு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பிரேக். யுவனுக்கு நான் பாடின ஒரு பாடுவோம் முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முள்ளை தைக்காதே. அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியானி, உருது கவிஞன் ஒமர் கயாமின் கவிதையாஹே. லஹில்லாஹில்லா போட்டிருக்கும் கோஷா வேஷம் பேஷா பொருந்ததே, பெண்ணழகு மொத்தம் காண சித்தம் விரும்புதே. வெண்ணிலவில் வேகம் ஓடும் மேகம் விலகுமா, வண்ண உடல் யாவும் காணும் யோகம் வாய்க்குமா. ஹே கொஞ்சம் கொழுப்பு கொஞ்சம் திமிரு, எனக்கும் இருக்கு உனக்கு மேலே அன்பு தோழி. லஹில் லாஹில்லா லஹில் லாஹில்லா லஹில் லாஹில்லா லஹில் லாஹில்லா, முகத்தை எப்போதும் மூடி வைக்காதே, எனது நெஞ்சத்தில் முள்ளை தைக்காதே. சாங் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய பாட்டு இது. அதாவது அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு கச்சேரியிலையும் இடம்பெற்ற பாட்டு இது. பயங்கர அப்ளாஸ் இந்த பாட்டுக்கு. ஸோ அந்த வரிசையில் நெக்ஸ்ட் ஹிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், அவருக்கு நிறைய பாட்டு பாட்டிருக்கேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட், உன்னாலே உன்னாலேங்கிற படத்தில் வைகாசி நிலவே அப்படிங்கிற ஒரு பாடல். ஃபண்டாஸ்டிக், ரொம்ப நல்ல அருமையான பாட்டு. வைகாசி நிலவே வைகாசி நிலவே, மை பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய் பூசி வைத்திருப்பதென்ன, விழியில் இரண்டு விலங்கு இருக்கு, அன்பே நீ போட்டாய் அடிமை எனக்கு, என் ஜீவன் வாழும் வரை ஓ என் செய்வனாளும் என. வைகாசி நிலவே வைகாசி நிலவே, மை பூசி வைத்திருக்கும் கண்ணு நீ பொய் பூசி வைத்திருப்பேன். தூவானம் என தூரல்கள் விழ, தப்பான எண்ணம் நெஞ்சில் ததும் விடுது. கண்ணாடி தொடு கட்டுக்குள் விழ, காதல் கை கூடட்டும். இதோ எனக்காக விருந்தது இதழ், எடுக்கவா தேனே கனி எதற்காக கனிந்தது கடித்திடத்தானே. காலம் நேரம் பார்த்து கொண்டா காற்றும் பூவும் காதல் செய்யும். வைகாசி நிலவே வைகாசி நிலவே, மை பூசி வைத்திருக்கும் கண்ணில் நீ பொய் பூசி வைத்திருப்பதென்ன.